Hi friends, அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மோட்டிஃப் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து ப்ளவுஸில் போடாமல் சாதாரண கிளாத்தில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ்லேயும் சென்டர்லேயும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலரில் காட்டன் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இனி எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு நூல் மேலே வரும்போது ஒரு நூல் கீழே எடுத்துக்கோங்க. இது மேலே வரும். இது கீழே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த நூல் வந்து மேலே வரும்போது இந்த நூல் கீழே வரும். இது கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மேலே வந்துடும். இதில் வந்து இந்த நூல் வந்து மேலே வந்திருக்குது, அடுத்து கீழே வரும், அதுக்கு அடுத்தது மேலே, இது கீழே. கீழே வந்ததுக்கப்புறம் இந்த நூல் மேலே தான் வரும்.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே கொண்டு முடிச்சுக்கலாம். இனி ஃபில்லிங் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபில்லிங் பண்ணுறது நம்ம ஆரம்பித்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
Friends, இந்த மாதிரி இந்த ரெடையை முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். Friends, இதில் வந்து mirror தைக்க போகிறோம். ஏற்கனவே மூணு தைச்சிட்டேன், இந்த ஒன்றையும் எப்படின்னு தைச்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் த்ரெட்டு காட்டன் த்ரெட் எடுத்துருக்குறேன். மூணு ஸ்டென்ஸ் எடுத்துருக்குறேன். முதல்ல இந்த மாதிரி கண்ணாடி பக்கத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கண்ணாடிக்கு அளவாக மிரருக்கு அளவாக இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஊசியை விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்னதாக கொஞ்சமாக துணி எடுத்து இப்படி ஒரு சுற்று, அப்புறம் இந்த நூலுக்கில் விட்டு மறுபடியும் லைட்டை எடுத்து இது நிற்கங்க. ரொம்ப இழுத்தீங்கன்னா கைக்குள்ளே இருக்கிற நூல் வந்து சுருங்கிடும். அதை மட்டும் பார்த்து லைட்டாக இயங்க. திருப்பும் போது இந்த மாதிரி பிடிச்சிட்டு திருப்புங்க. கையை விட்டுட்டிங்கன்னா, வரல விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் ஃபுல்லாகவே தைக்க முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிரர் வந்து தைச்சாச்சு. இதுதான் டிசைன். இந்த டிசைன் வந்து நீங்கள் ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த ப்ளவுஸோட டிசைன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.